Naayagi, brought to you by 777 Foods, favorite for generations since 1954. ஐயா, என்ன உங்களை அந்த களி வருத ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னானே? இருக்கட்டும் இருக்கட்டும், நானும் அதே தான் சொல்றேன். கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் அடிச்சிருங்க. செஞ்சிருவீங்கல்ல? ஆ, பெரியவனே. அந்த ஒரு நிமிஷம், கண்மணிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்புனீங்கன்னு அம்மா சொன்னாங்க. கண்மணி எனக்கும் ஃப்ரெண்ட் இல்லையா, அதான் மனசு கேட்காம தேடி வந்தேன். என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு போகணும், அம்மா தேடுவாங்க. இந்த ஒரு நிமிஷம், நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அம்மாக்கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன், நிச்சயமாக தேட மாட்டாங்க. தயவுசெய்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கூடாதா? கண்மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனந்தி, ஹலோ. என்னங்க சொல்றீங்க, கல்யாணமா? எப்படி, எங்க? அதுவும் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்றீங்க, என்ன நடந்துச்சு? பாதி தானா நடந்தது, பாதி அவளே பிளான் பண்ணிக்கிட்டா. ஆக மொத்தம் கல்யாணம் நடந்துச்சு, அவ்வளவுதான். பிரச்சனைனு கிளம்பி போனீங்க, இப்ப கல்யாணம்னு சொல்றீங்க, அப்ப அந்த கல்யாணம் தான் பிரச்சனையா? அவளோட காதலே பிரச்சனையா தான் இருந்தது, இப்ப கல்யாணம். இதுல பிரச்சனைக்கா பஞ்சம்? அட, லவ் வேறயா? எதுவுமே எனக்கு தெரியாதே. யாருங்க மாப்ள? செலியன்னு ஒருத்தர். எங்க ஏரியாவில் சர்க்குணம் தம்மான ஒருத்தவங்க இருக்காங்க, வட்டிக்கு விடுறவங்க. கொஞ்சம் பெரிய இடம், கோவக்காரங்க வேற. அவங்க பையன்தான் செலியன், அவரை தான் கண்மணி விரும்பினா. சரி, செலியன் சைட்லயும் ஓகே தானே? ஓகே தான். ஆனா அவங்க அம்மாக்கு பயந்துக்கிட்டு லவ் வெளியே சொல்லாமலே இருந்தாரு. அவங்க அம்மா பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ண சம்மதம் கூட சொல்லிட்டாரு. ஷாக்கிங்கா இருக்குங்க. ஒரு பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது எப்படிங்க மனசு வருது? அவர் மத்தவங்க மாதிரி கிடையாது. அவங்க அம்மாக்காக சம்மதம் சொன்னாரு. கண்மணியும் அவர் மறந்துட முடிவு பண்ணிட்டா. ஆனா அந்த பொண்ணு தான் நல்லவே இல்லை. ஏற்கனவே அவரோட வாழ்க்கை ஒரு தடவை கெட்டு போச்சு. இந்த தடவையும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த முடிவு எடுத்தா. புரியுதா? புரியுதுங்க. என்ன நடந்துச்சு, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அவங்க அம்மா வாங்கின கடனுக்காக அந்த சர்க்குணத்தம்மா இவளை தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க. நினைச்சேன். என்ன பொண்ணுங்க அவங்க, ரியலி கிரேட்ல. ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணி அவரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு என்னென்னமோ டிராமா பண்ணிருக்காங்கல்ல, ஆச்சரியமா இருக்குங்க. இதெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன், ரியல் லைஃப்ல இப்படிலாம் நடக்கிறது இப்பதான் நான் கேள்விப்படுறேனே. லவ் ஜெயிக்கணும்னு வைராக்கியம் இருந்தா என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுவும் உள்ள இருக்கிறது உண்மையான லவ்வா இருக்கணும். கண்மணி மாதிரி யாரும் வர முடியாது. அதே சமயம் செலியன் மாதிரி பொறுமையான ஆளையும் பார்க்க முடியாது. ஏங்க, விரும்பின பொண்ணை விட்டுட்டு வேற பக்கம் போன கெட்டவரையா பாராட்டிட்டு இருக்கீங்க? அத நீங்க சொல்றீங்களா? அவரு மத்தவங்கள மாதிரி கிடையாது. எத்தனை தடவை கண்மணி அவர் மேல கோவப்பட்டிருக்கா தெரியுமா?
என்னென்ன வார்த்தை பேசியிருக்கா தெரியுமா? எதுக்குமே அவர் கோவப்பட்டதே கிடையாது. அத்தனையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மட்டும்தான் நினைச்சாரு. அவர் கெட்டவர்னு உங்க வாயால சொல்ல வேணாம், புரியுதா? சாரிங்க. மத்தவங்கள மாதிரி அவரோட ஈகோ தான் முக்கியம்னு அவர் நினைச்சதே இல்ல. கண்மணி எதுக்காக கோவப்படுறா, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அவர் தன்னை திருத்திக்குவாரு. கண்மணி தான் தனக்கு சரியான ஜோடின்னு அவருக்கு தெரியும். அவங்க அம்மாக்காக அதை தியாகம் பண்ண நினைச்சவர் அவரு. சும்மா வாய்க்கு வந்தபடி பேச வேணாம். சாரிங்க, நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அவரை பத்தி நான் தெரியாம சொல்லிட்டேன். நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன், கண்மணியோட மனசுக்கு அவங்க பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அவங்கவுங்களுக்கு என்னன்னு ஆண்டவன் எழுதி வச்சுதான் அனுப்பிச்சிருக்கான். ஏழை பணக்காரன் மேல் ஜாதி கீழ் ஜாதி காதல பிரிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குல்ல. கண்மணிக்கு தைரியம் இருந்தது, போராடி ஜெயிச்சிட்டா. ஆனா என்ன பேச்சே காணோம், என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நிறைய பேசணும்னு தோணுது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், இத விட கூடாது. என்னங்க எதுவுமே பேச மாட்டீங்க? இதுக்கு மேல என்னத்து பேசி என்ன, அதே இல்ல முடிஞ்சு போச்சே. எதை சொல்றீங்க? கண்மணி கல்யாணத்தை சொன்ன. எனக்கு கண்மணியை பார்த்து விஷ் பண்ண போல இருக்குங்க. இப்ப நிலைமை சரியில்லை, இன்னும் அவ சந்திக்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு. சர்க்குணத்தம்மா சமாதானம் ஆகணும், முக்கியமா செலியா அவளை ஏத்துக்கணும். அவ போட்ட டிராமா யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எல்லாம் முடியட்டும், அப்புறம் அவளை பார்த்து நீங்க பேசலாம். எனக்கு ஒரு டவுட், கண்மணி சொன்ன பொய்யை தாண்டி செழியா அவங்கள ஏத்து பாரா. மத்தவங்க மாதிரி இல்ல செழிய, கோம திட்டினதுக்காகலாம் வேற கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னவர் இல்லை. அவர் மனசுல இருக்கிறது உண்மையான லவ், புரிஞ்சுக்கிற லவ். உங்களை மாதிரி சாரி, மத்தவங்களை மாதிரி இருக்கவே மாட்டாரு. அவரை சமாதானப்படுத்திட முடியும்னு கண்மணி நம்புறா. அவ கொடுத்து வச்சவ, அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஒருத்தர் எல்லாருக்கும் கிடைச்சிருவாங்களா என்ன? நிச்சயம் என்னதான் சொல்றேன், நான் அவங்களதான் சொல்றேன். உங்க மூஞ்சி ஏன் வாடி போச்சு? அது ஒண்ணும் இல்ல. நிஜமாவே ஒண்ணும் இல்லையா? அது ஐம் சாரிங்க, ஒண்ணும் இல்ல. இதைத்தான் நான் நினைச்சேன், ஒண்ணுமே இல்லதா. ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா அது அவங்களோட தப்பு தான். ஆனந்தி நில்லுங்க. ஆனந்தி நீங்க எதை சொல்றீங்க? விளக்கமா பேச விருப்பம் இல்லை, விடுங்க. கண்மணிக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணதான் இப்ப போறேன். உதவியா? அப்படி என்ன உதவி? சர்க்குணத்தம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. யாரும் பேசுறதையும் ஏத்துக்கிற மனநிலையில அவங்க இல்லை. அதான் நானும் அது பேசி பார்க்கலான்னு போறேன். நிச்சயமா, இந்த உதவி நம்ம செஞ்சே ஆகணுங்க. எங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய தடவை அவங்கள கோவில தான் பார்த்துருக்கேன். அவங்க அங்கதான் தர்மகத்தாவா இருக்காங்க. நிச்சயம் அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் போறேன். சரி வாங்க, நானும் வரேன். நீங்களா? லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும், பெரியவங்களை சமாதானப்படுத்தணும். அது நம்ம கடமை இல்லையா? அந்த கடமை எனக்கு இருக்கு, உங்களுக்கு என்ன வந்தது? ஏன், எனக்கு லவ் பிடிக்காதா, பிடிக்க கூடாதா? பார்த்தா அப்படிலாம் தெரியல. ஹலோ, எங்க படிப்பகம் சார்பா எத்தனை லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா?
என்ன அப்படி பாக்குறீங்க? நிஜமா தான் சொல்றேங்க. எத்தனையோ பேரை சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்னு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா சமாதானம் பண்ணி ஒத்துக்க வச்சிருவோம், இல்லனா கல்யாணத்துக்கு பின்னாடி பேசி சமாதானப்படுத்திடுவோம். அந்த விஷயத்துல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வாங்க போவோம். மத்தவங்க வேற சர்க்குணத்தமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்களோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்படினாங்க புளிய சிங்கமா பாத்துருவோம் வாங்க. இல்லங்க, சம்பந்தம் இல்லாத உங்களை பார்த்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. அதிகபட்சம் கோவப்படுவாங்க, நாலு வார்த்தை திட்ட போறாங்க. பெரியவங்க திட்டினா வாங்கிக்கலாம், தப்பே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இது கூட செய்ய மாட்டனா? எனக்கு என்னமோ இது. அட, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேங்க. கோயில் ரொம்ப தூரமா? எங்க இருக்கு? அடுத்த தெருதான். அப்புறம் என்ன, வாங்க போலாம். ஆமா சார். சார் வந்துட்டார். ஒரே பொண்ணு, நம்ம கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி கிராண்டா பண்ணணும்னு நினைச்சேன். என் பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் சொல்லிட்டா. எல்லா விஐபியும் வராங்க, நீங்களும் கண்டிப்பா வரணும். ஆமா சார். ஆமா, நேரில் வந்து அழைக்க முடியல. இடம் நேரம் எல்லாத்தையும் உங்க மொபைலுக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குடும்பத்தோட அவசியம் கண்டிப்பா வந்துடணும் சார். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். சார் யார்? யார்? சமையல் கண்டக்டர் சார். அம்மாவை பார்க்க. ஓகே சார், இருங்க சரிங்க சார், கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஹலோ மேடம், சமையல் கண்டக்டருக்காக வந்திருக்காங்க. அவரை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சார்கிட்ட விஐபி எல்லாம் இன்வைட் பண்ணுற வேலையை பார்த்துக்க சொல்லுங்க. யாரையும் மறந்துடக்கூடாது. ஓகே மேடம். இது பாருங்க, வர்றவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷங்க. ஐட்டம் எல்லாம் பிரமாதமாக இருக்கணும். செலவு பற்றி எந்த கவலையும் கிடையாது. இதில் மெனு இருக்குது மேடம், நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மாதிரியே பண்ணிடலாம் மேடம். கொடுங்க மேடம். நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, வர சொல்லியிருந்தீங்க. ஆமாப்பா, என்னோட டாட்டருக்கு நிச்சயதார்த்தம், கெஸ்ட்டுங்களை வெல்கம் பண்ணுறதுலேருந்து பொக்கே கொடுத்து உள்ளே கூட்டு வர்ற வரைக்கும் எல்லாமே கவனிச்சுக்கணும் நீங்கள். ஓகே மேடம், பண்ணிடலாம் மேடம். ஆ ஓகே, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். அண்ணா நீ எங்கே? மேலே இருக்கா? சின்ன மேலே போய் பார்க்குறேன். சரி, நான் இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க சொல்றது சிறப்பா பண்ணிரலாம். ஓகே. எங்க ஒரே ஒரு தடவை சினிமாக்கு போலான்னு கிளம்பினோம், அதுவும் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. இனிமேதான் அவனை தனியா கூட்டிட்டு எங்கேயாவது போகணும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஹாய் அனன்யா. ஒன் செகண்ட். ஹேய், எப்படி இருக்க? ஹாய். சரி, நான் அப்புறமா பேசுறேன். ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க. ஓ, நான் உனக்கு அவ்வளவு முக்கியமான ஆள் அனன்யா? பின்ன திருவோட தங்கச்சியாச்சே, என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்லாம்? சர்ப்ரைஸ் விசிட் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வயிற்றுச்சல். அதை உன்கிட்ட சொல்லலாம் தான் நான் வந்தேன். வயிற்றுச்சலா? ம், புரியல, என்ன விஷயம்னு சொல்ல. அந்த ஆனந்தியை பற்றி நீ என்ன நினைக்கிற? கேவலம் ஒரு மேடு. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்கள் அம்மா தான் அவளுக்கு நிறைய இடம் கொடுக்குறாங்க. அதனால தான் அவளை நேரடியாக எதுவுமே செய்ய முடியல. பயங்கர கடுப்பாக இருக்கு. எங்க அம்மா மட்டும் ஒன்றும் இடம் கொடுக்கல, என் அண்ணன் வந்தா இடம் கொடுக்குறானோன்னு தோணுது. என்ன சொல்ற? நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். ரோட்ல இவன் பைக்கை தள்ளிட்டு அவளோட சிரிச்சு பேசிட்டு வரான். அவளோ என்னமோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி ஜாலியா பேசிட்டு வராங்க ரோட்ல. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல அனன்யா. அங்கிள் வந்து அவன்கிட்ட சைன் வாங்கினதும் அப்போ இவ அடிச்சு பிடிச்சி ஓடினான். எதுக்கடா இவ்வளவு அவசரமா போறாளேன்னு பார்த்தா அந்த கண்மணிக்கு ஏதோ திடீர் கல்யாணமா, அதுக்காக தான் அவ போயிருப்பான்னு நினைக்கிற. பின்னாடிதான் அது தெரிய வந்தது. அந்த கண்மணியும் நம்ம கம்பெனியில வேலை பார்க்கற சாதாரண வேலைக்காரி தான். நீ என்ன சொல்ல வர? ஒன்னும் சரியில்லை. ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த நெருக்கம் சாதாரண நெருக்கமா தெரியல அனன்யா. அந்த ஆனந்திக்கும் திருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ இல்ல பிரதர் சிஸ்டர் மாதிரியோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்ல. அது மட்டும் நல்லா தெரியுது. அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள? எஸ், கன்ஃபார்மா சொல்ல முடியல, ஆனாலும் ஏதோ தப்பான ஒன்று இருக்கு. அவன் என்னோட அண்ணன் தான், அவனை பத்தி நானே வந்து சொல்றது தப்பு தான். ஆனாலும் இது நம்ம ரெண்டு பேரோட குடும்பமான பிரச்சனை இல்லையா? அதுலயும் நீ அவனை எப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி லவ் பண்ற, அதான் தாங்க முடியல. நேரம் உன்கிட்ட வந்துட்டேன். நம்பவே முடியல அனு. நீ பாத்திருந்தா உனக்கே புரிஞ்சிருக்கும். எப்படி இருந்தா என்ன, அந்த ஆனந்தி என்னைக்கா இருந்தாலும் நமக்கு எதிரிதான். அதுலயும் திரு அவளை லவ் பண்ணி தொலைச்சிட்டா எவ்வளோ கேவலம். இப்பவே சுதாரிக்கணும் அனன்யா. முதல்ல அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்.
அப்படி ஏதாவது தப்பா இருந்துச்சு நான் அவளை சும்மா விட மாட்டேன். அவசரப்படாத அனன்யா, இந்த பிரச்சனைய சண்டை போட்டு பெருசாக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? அந்த வேலைக்காரி என்னோட திருவ மயக்கி வளைச்சுக்க பாப்பா? அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பனா? ஐயோ, உடனே கோவப்படுற பாத்தியா? அவளுக்கு அம்மாவோட சப்போர்ட் மட்டும் இல்ல, அண்ணனோட சப்போர்ட்டும் சேர்ந்து இருக்கு. புத்திசாலித்தனமா இத ஹேண்டில் பண்ணணும். ரகசியமா வேலை பார்த்து அவளை கட் பண்ணி வெளியே தூக்கி போடணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்னால தாங்கவே முடியலானோ. ஆனாலும் நீ சொல்றதா சரியான யோசனை. அவளை என்ன பண்ணலாம், எப்படி வெளியே துரத்தலான்னு யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவ எந்த மாதிரி தெருவு கிட்ட பழகுறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடி. அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அத நான் பண்றேன், நீ கவலையே படாத. உனக்குன்னு வீடு இல்லையா, வாசல் இல்லையா? இங்க வந்து அனாதை மாதிரி உட்கார்ந்துருக்க. உனக்கு என்ன தலை எழுத்தாமா? பேசாம எழுந்து வாமா, என் வீட்டுக்கு போலாம். மூத்தவன் மூத்தவன் சொல்லிட்டே இருப்பல்ல, இப்போ மூக்க உடைச்சானா? என்னைக்கு இருந்தாலும் சரி, உனக்கு ஒண்ணுனா அங்க நான் தாமா வந்து நிப்பேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. மா, நான் இப்பவும் சொல்றேன், சுமதியை நான் கட்டுக்கிட்ட வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உன் கௌரவத்தை நான் காப்பாத்திருக்கமா. சுமதியோட அப்பா கௌரவமான மனுஷன், உனக்கு ஈக்குவலா சொத்து வச்சிருக்காரு. குறையில்லாம நகை நட்டு போட்டுதானே கட்டி கொடுத்தாரு. ஆனா அவன் எந்த மாதிரி பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான் சொல்லு. தகுதி தாராதாரமே இல்லாத ஒரு பொண்ணு, அதுவும் உன கேவலப்படுத்தி தாலி கட்டியிருக்கான். நல்லவன் நல்லவன் கொண்டாடினியம்மா, இப்ப சேர்த்து வச்சு செஞ்சிட்டானா என்ன? இதான் சாக்குன்னு என்கிட்ட பேச்சு கொடுத்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அம்மா, நான் சொல்றது பாரு, நெஞ்சு கொதிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன், மரியாதையா போயிடு. அம்மா, உனக்காகதாமா? ஏதாவது எடுத்து உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால போயிடுங்கிறல, போடா போ, போடா சொல்றல, போடா. இந்த கோயில் தானா? ஆமாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க பார்க் பண்ணிட்டு வாங்க. யார் மேல வேணா கோவ வரலாம், பெத்த புள்ள மேல வரலாமா? செலிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள இல்லையா? அவரை போய் வெறுத்துட்டு இங்க வந்து உட்காந்துட்டீங்களே, இப்ப என்ன வேணும் உனக்கு? வாங்கம்மா, வீட்டுக்கு போலாமா? உங்களை சமாதானப்படுத்ததான் தேடி வந்தேன். சிங்கத்துக்கு சேர்க்க வந்தா சித்தரம்பெல்லாம் கூட பச்சைல திங்கிறியான்னு கேக்குமா. நீ எல்லாம் ஒரு ஆளு, எனக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு போன்னு சொல்ற. நேரண்டி எல்லாம்
உங்களுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு தகுதியோ வயசோ எங்களுக்கு சத்தியமா இல்லம்மா. உங்களுக்கு கிஞ்சி கேட்டுக்குதான் வந்தோம். வந்தோமா? இன்னும் யார எழுத்துட்டு வந்திருக்க? அவர்தாம்மா. திரு அந்த போஸ்டர்ல சாணிய அடிச்சதே நான் தான். இங்க மட்டும் இல்ல, இந்த ஏரியா பூரா சாணி அடிச்சதே நான் தான்.